இப்போ மைசூர் போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்ன ஒரு பவுல்ல ஒரு கப் மைதா, கொஞ்சமா தயிர், கட் பண்ண கருவேப்பில், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சமா துருவுன இஞ்சி, வேணா அப்படியே கட் பண்ணி போறதுனாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சமா சீரகம், குருமிளகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமா சோடா உப்பு போட்டுக்கோங்க. நிறைய போடாதீங்க, வாய்ப்புண்ண ஏரியாம இருந்தா. தேவையான அளவு உப்பு. இப்ப இதை நல்லா கலக்கிக்கலாம். இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கல, கொஞ்சம் இப்ப இதுல என்ன பண்ணா, ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா அடிச்சு கலக்கிக்கோங்க. அப்பதான் குண்டு குண்டா வரும். இப்ப இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். 5 நிமிஷம் ஆயிருச்சு. இதையும் எண்ணெயில போட்டு எடுத்துலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. சூப்பரா குண்டா பள்ளி வந்திருக்கு. இப்ப இதை திருப்பிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேலை தான். வேகட்டும் ரெண்டு பக்கமே. இப்போ இதை எடுத்துடலாம். சூப்பரான மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருந்திருக்குங்க. நான் வரமிளகாய் சட்னி செஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணா தேங்காய் சட்னியோட இன்னும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.